ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து. இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ் என்னென்னா நெல்லிக்காய் ஊறுகாய். இந்த நெல்லிக்காய் ஊறுகாயில் அயன், கால்சியம், விட்டமின் சின்னு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ அந்த நெல்லிக்காயை எப்படி நம்ம வந்து ஊறுகாவாக செய்து சாப்பிட்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் அரை கிலோ, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 பெரிய கட்டி பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 200 கிராம் நல்லெண்ணெய், சிறிதளவு மஞ்சள்தூள். முதல்ல ஒரு கடாயில் கடுகு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வெந்தயத்தை வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுக்கணும். அடுத்தது அரை கரண்டி நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம். வெந்தயம், கடுகு, பெருங்காயம் இந்த 3 பொருளையும் பவுடராக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு வானத்தில் நெல்லிக்காயை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். சிறிதளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். சிறிதளவு உப்பை சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆவியில் வேக வைக்கலாம். இந்த மாதிரி நெல்லிக்காய் நல்லா வெந்துட்டோடனே கீழே இருக்க தண்ணியை கொஞ்சம் வடித்து எடுத்துட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிடலாம். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்த நெல்லிக்காவை இப்படி அழுத்தினாலே இப்படி வந்துடும். பீஸ் பீஸாக எடுத்து போட்டுட்டு உள்ளே இருக்க இந்த கொட்டையை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக எல்லாம் நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொட்டைகளை எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொறிட்டு நறுக்கி வச்ச நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். சுத்தமாக தண்ணி இல்லாத எண்ணெயிலேயே நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விடலாம். இந்த மாதிரி 10 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வேகணும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டனவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை கலக்கணும். இப்போது தண்ணி மொத்தம் சுண்டிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டன்னு நம்ம நல்லா 5 மினிட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல மிளகாத்தூளை சேர்த்துக்கணும். எப்போவுமே ஊறுகாயில் உப்பு காரெல்லாம் கரெக்டான அளவு இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக கெடாமல் இருக்கும். இதமான சூட்லேயே இதை கலந்துக்கணும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். எதுக்கு சுட சுட சேர்க்கக்கூடாதுன்னா, சூடாக இருக்க எண்ணெயில் இதில் சேர்க்கும்போது கலர் மாறி அது கசப்பாக ஆகிடும். அந்த வெந்தயம், கடுகு பவுடரும்
அதனால் சூடு ஆறினவுன தான் நம்ம இதை சேர்க்கணும். எல்லா பொடியும் நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக உப்பும் காரமும் கொஞ்சம் குறையும். இப்போ காரமாக தெரியும், கொஞ்சம் நேரம் ஆனவுடனே இதில் ஊற ஊற உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். அருமையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டெய்னரில் அடித்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதம் கூட கெடாமல் நல்லாயிருக்கும். ஊறுகாய் நல்லா மருத்துவ குணம் கொண்ட நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.